வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஈஷ்ரம் ஈஷ்ரம் கார்டு பற்றி. ஈஷ்ரம் கார்டு என்னென்னா, மத்திய அரசு அறிமுகப்படுத்துவது ஒரு அமைப்பு சாரா நல்வாரியம் தொழிலாளியின் அடையாள அட்டை. இந்த அடையாள யார் யார் பதிவு செய்யலாம்னு கேட்டிங்கன்னா, இதில் பதிவு செய்ய போகிறது கூலி ஆள் செய்கிறவங்க, மேஸ்திரி வேலைக்கு போகிறவங்க, தள்ளு வண்டி ஓட்டுறவங்க, இஸ்திரி கடை வச்சுருக்கிறவங்க, காய்கறி கடை வச்சுக்கிறவங்க, முடிய வெட்டுறவங்க, இதுமாரி ஒரு கவர்மெண்ட் பெனிஃபிட் இல்லாத ஒரு சொந்தமாக ஒரு தொழில் நடத்துகிறவங்க, வார கணக்கில் கூலி வாங்குறவங்க, மாத கணக்கில் கூலி வாங்குறவங்க, அன்னிக்கு தசத்து கூலி வாங்கி சம்பாரித்து பொழைப்பு நடத்துகிறவங்களுக்காக இது ஒரு மத்திய அரசு ஒரு புது திட்டம் கொண்டு வந்திருக்கு. இந்த திட்டத்தில் யார் யார் பதிவு பண்ணக்கூடாதுன்னு கேட்டிங்கன்னா, இஎஸ்ஐ பெனிஃபிட் எடுக்கிறவங்க அதில் இம்ப்ளாயாக இருக்கிறவங்க, இபிஎஃப்பில் இப்போ பெனிஃபிட் எடுக்கிறவங்க அதில் இம்ப்ளாயாக இருக்கிறவங்க, இல்லை இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறவங்க அதில் ஒர்க் பண்ணுறவங்க அதில் பதிவு பண்ணக்கூடாது. மீதி எல்லோரும் அதில் அன்ஆர்கனைஸ் ஒர்க்கர்ஸ் சொல்கிறீங்க இல்லையா, அவங்க பதிவு பண்ணிக்கலாம். அது இல்லாமல் இதில் 2 லட்ச ரூபா டெத் ஆக்சிடென்ட் பாலிசின்னு ஒரு கிளைம் பண்ணிக்கலாம். நாமினி யார் வச்சுக்கிறாங்களோ அவங்க டெத் ஒர்க்கில் ஏதாவது ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு இல்லை ஏதாவது ஒரு ஆபத்து நடந்துச்சுன்னா நீங்கள் 2 லட்ச ரூபா கிளைம் பண்ணிக்கலாம். இதுதான் இதோட பெனிஃபிட்டு. அது பதிவு பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது உங்களுக்காக பதிவு பண்ணுறதுக்கான ஆதார் கார்டு தேவைப்படும். ஆதார் கார்டில் மொபைல் நம்பர் லிங்க் இருக்கணும் ஓடிபிக்காக. அது இல்லாமல் கூட பேங்க் புக் இருக்கணும், உங்கள் பேரில் ஐஎஃப்சி கோட் பேங்க் அக்கௌண்ட் நம்பர்லாம் தேவைப்படும் பதிவு பண்ணும்போது. அதெல்லாம் கூட வச்சுக்கணும். அது இல்லாமல் உங்களோட வயசு 60 வயசுக்கு உள்ளே இருக்கணும், 59 வயசு வரைக்கும் இருந்தால் நீங்கள் இதில் பதிவு பண்ணிக்கலாம். வாங்க பதிவு பண்ணுறது எப்படின்னு வீடு மொபைலில் காமிக்கிறேன். ஏதாவது ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ப்ரௌசர் ஓப்பன் ஆகுது பாருங்கள். கூகுள் ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகிடுச்சா? அதில் நீங்கள் இஷ்ரம் டைப் பண்ணிக்கலாம். இஷ்ரம் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டேன், கிளிக் பண்ணிக்கோங்க. பாருங்கள் இஷ்ரம்னு லிங்க் வந்திருக்கு, அந்த லிங்க் மேலே கிளிக் பண்ணிக்கலாம். இஷ்ரமோட வெப் போர்ட்டல் ஓப்பன் ஆகிடுச்சு. டவுனில் பாருங்கள் ரெஜிஸ்டர் ஆன் இஷ்ரம் இருக்குது, அதுக்கு மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண பிறகு இஷ்ரம் ரெஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டல் ஓப்பன் ஆகும். பாருங்கள் இதுதான் ஈஷ்ரமோட ரெஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டல். கீழே செல்ஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆப்ஷன் வந்திருக்கு, அது கீழே பாருங்கள் ஆதார் லிங்க் மொபைல் நம்பர் டைப் பண்ணுறதுக்காக பாக்ஸ் வந்துருக்கு, அதில் உங்களை ஆதார் லிங்க் மொபைல் நம்பர் டைப் பண்ணிக்கோங்க. நான் டைப் பண்ணிக்கிறேன், பொறுமையாக டைப் பண்ணுங்கள், ஒன்றும் அவசரம் இல்லை. ஆதார் லிங்க் மொபைல் டைப் பண்ணப்பிருக்கு, கேப்சா கோட் கேட்டிருக்கு பாருங்கள் லெஃப்டில் ரைட் சைடில், கேப்சா கோட் டைப் பண்ணிக்கோங்க. எல்லாமே கேப்ஸில் இருக்குது, டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ண பிறகு இபிஎஃப் அதிகாரி இருந்தால் பெனிஃபிட் ஏதாவது உங்களுக்கு கிடச்சிருந்தா நீங்கள் எஸ் பண்ணுங்கள், எல்லாத்தையும் நோ பண்ணுங்கள். இஎஸ்ஐயில் ஏதாவது நீங்கள் இன்ஃபர்மேஷன் இருந்தால் இல்லை பெனிஃபிட் இருந்தால் எஸ் பண்ணி எல்லாத்தையும் நோ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சென்ட் ஓடிபியில் கிளிக் பண்ணிக்கோங்க. சென்ட் ஓடிபி கிளிக் பண்ண பிறகு உங்களுக்கு ஆதார் லிங்க் மொபைல் நம்பரில் ஓடிபி வரும், அந்த ஓடிபி இங்கே டைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் வெயிட் பண்ணலாம், ஓடிபி கொஞ்சம் பொறுமையாக கூட வரலாம். மெசேஜ் இன்பாக்ஸ் பாருங்கள், வந்துருச்சு ஓடிபி, நான் டைப் பண்ணிக்கிறேன். சப்மிட் கிளிக் பண்ணிக்கிறேன். சப்மிட் கிளிக் பண்ணி பாருங்கள் ஆதார் நம்பர் கேட்கும், ஆதார் நம்பர் இங்கே டைப் பண்ணிக்கோங்க. 12 டிஜிட் ஆதார் நம்பர் இருக்கும் உங்கள் அட்டையில், ஆதார் அட்டையில் டைப் பண்ணிக்கோங்க. ஆதார் நம்பர் டைப் பண்ண பிறகு பாருங்கள் ஸ்க்ரோல் டவுன் பண்ணிக்கோங்க. உங்களோட ஓடிபி பேஸ்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண போகிறீங்க, அதனால் நீங்கள் கேப்சா கொடுக்கல டைப் பண்ணுங்கள். ஓடிபி பேஸ் ஆல்ரெடி செலக்ட் இருக்குது. இப்போ கன்சென்ட் கிளிக் பண்ணிக்கோங்க, சப்மிட் கிளிக் பண்ணிக்கோங்க. மறுபடியும் உங்கள் ஆதாரில் பேஸ்டு லிங்க் மொபைலில் ஒரு ஓடிபி வரும், அந்த ஓடிபிங்க டைப் பண்ணிக்கோங்க. வெயிட் பண்ணுங்கள், ஓடிபி ஒரு டைம் ஆகும். ஓடிபி வந்துருச்சு, நான் டைப் பண்ணிக்கிறேன். வேலிடேட்டில் கிளிக் பண்ணிக்கிறேன். பாருங்கள் உங்களோட பர்சனல் டீட்டெயில் இருக்கு, ஷோ ஆகும். நீங்கள் ஆதாரில் இந்த டீட்டெயில் இருக்குது, இங்கே ஃபோட்டோ ஆதாரில் இருக்கிற ஃபோட்டோ இங்கே வரும் இஷ்ரம் கார்டில், அது பார்த்துக்கோங்க. கண்டினியூட்டின்ட்டு அதர் ட்ரெஸ்ஸில் கிளிக் பண்ணிக்கோங்க. பர்சனல் இன்ஃபர்மேஷன் கேட்கும் பாருங்கள், ஃபீ அது பர்சனல் இன்ஃபர்மேஷன் இங்கே கிளிக் செலக்ட் பண்ணிக்கோங்க, டைப் பண்ணிக்கோங்க. மேரிட் அன்மேரிட், விடோ இருந்தால் விடோ செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபாதர் நேம் இல்லை ஹஸ்பண்ட் நேம் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஹஸ்பண்ட் நேம் டைப் பண்ணிக்கோங்க, நான் ஹஸ்பண்ட் நேம் டைப் பண்ணிக்கிறேன். ஸ்பெல்லிங்லாம் கரெக்டாக செக் பண்ணி டைப் பண்ணிக்கோங்க. சோஷியல் கேட்டகரி செக் பண்ணிக்கோங்க. ஜாதி காஸ்ட்டு கேட்டகரி செலக்ட் பண்ணிக்கோங்க. பிளட் குரூப் போட்டாலும் பரவாயில்ல, ஹேண்டிகேப்ட் இருந்தால் எஸ் பண்ணுங்கள், எல்லாம் நோ பண்ணுங்கங்க.
நாமினி டீட்டெயில் போடுங்க, டேட் ஆஃப் பர்த் செலக்ட் பண்ணிக்கோங்க, அப்புறம் அவங்க நாமினியோட பேர் போடுங்க. நாமினிட்டு எது கேட்குறீங்களா, நாளைக்கு உங்களுக்கு ஏதாவது ஆபத்து நடந்தால் அதுக்காக நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். யார் நீங்கள் நாமினி பேர் போடுறீங்களோ அவங்க வந்து கிளைம் பண்ணிக்கலாம். அதனால் நாமினி டீட்டெயில் போடுறது, நாமினி பேர் போட்டாச்சு, டேட் ஆஃப் பர்த் செலக்ட் பண்ணியாச்சு, ஜெண்டர் போட்டால் செலக்ட் பண்ணியாச்சு, ரிலேஷன்ஷிப் செலக்ட் பண்ணிக்கலாம். அதெல்லாம் டீட்டெயில் செக் பண்ணிக்கோங்க, ஸ்க்ரோல் அப் பண்ணிக்கின்னு, டீட்டெயிலாக கரெக்டாக இருக்குதா இல்லையா செக் பண்ணிக்கின்னு, சேவ் அண்ட் கண்டினியூ செக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போ அட்ரஸ் டீட்டெயிலுக்கு கேட்கும், அட்ரஸ் டீட்டெயில் ஃபில் பண்ணிக்கோங்க, ஹோம் நேட்டிவ் ஸ்டேட் செலக்ட் பண்ணிக்கோங்க, உங்களோட ஸ்டேட் இதை அதை செலக்ட் பண்ணிக்கோங்க, ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்கள், ஸ்டேட் செலக்ட் பண்ணிக்கோங்க, நான் தமிழ்நாடு செலக்ட் பண்ணிக்கிறேன், டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க, நான் ஸ்க்ரோல் டவுன் பண்ணி டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன், திருவண்ணாமலை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ கரண்ட் அட்ரஸும் கேட்கும், கரண்ட் அட்ரஸ் நீங்கள் பாருங்கள், அர்பான்னா சிட்டி, ரூரல்னா கிராமம், நான் கிராமத்தில் இருக்க அதனால கிராமத்தை செலக்ட் பண்ணிக்கிறேன், ஹவுஸ் நம்பரில் ஹவுஸ் நம்பர் போடுறேன், தெரு பேர் போடலாம், தெருன பேரும் போட்டுக்கிறேன். லொக்காலிட்டிஸ் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம், டைப் பண்ணிக்கலாம், லொக்காலிட்டின்னு அவங்களுக்கு போஸ்ட் ஏரியா பேர் போட்டுக்கலாம், ஸ்டேட் செலக்ட் பண்ணிக்கோங்க, டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. சப் டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க, வில்லேஜ் கிராமம் செலக்ட் பண்ணிக்கோங்க, பின் உங்கள் ஏரியா பின்கோட் டைப் பண்ணிக்கோங்க. இந்த கரண்ட் அட்ரஸ் எத்தனை வருஷமாக இருக்கீங்க, அத்தனை வருஷ கணக்கில் நீங்கள் இயர்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பர்மனெண்ட் அட்ரஸ் கேட்கும், பர்மனெண்ட் அட்ரஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க, கரண்ட் அட்ரஸ் ஒன்றா இருந்தால் நீங்கள் அதே அட்ரஸ் இங்கே டைப் பண்ணிக்கலாம், ரூரல் ஏரியா கிராமம் இருக்கிறீங்களா, கிராமம் செலக்ட் பண்ணிக்கலாம், ஹவுஸ் நம்பர் தெரு பேர் எல்லாம் டைப் பண்ணிக்கலாம். லோக்காலிட்டி நீங்கள் அப்புறம் உங்கள் போஸ்ட் ஆஃபீஸ் அங்கே இருக்குதோ அந்த ஊர் பேர் டைப் பண்ணிக்கலாம், ஸ்டேட் செலக்ட் பண்ணிக்கோங்க, டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க, சப் டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க, வில்லேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க, உங்கள் ஏரியா பின்கோட் டைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் டைப் பண்ணிட்ட பிறகு சேவ் அண்ட் கண்டினியூ கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட இப்போ படிப்பு எவ்வளோ படிச்சிருக்கீங்க, குவாலிஃபிகேஷன் கேட்கும், டென்த் இப்போ படிச்சிருந்தால் செகண்டரி செலக்ட் பண்ணிக்கோங்க, மந்த்லி இன்கம் எவ்வளோ, வருமான மாதத்துக்கு எவ்வளோ செலக்ட் பண்ணிக்கோங்க, சேவன் கண்டினியூ கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்குபேஷன் கேட்குது, உங்களோட தொழில் என்ன, அந்த தொழில் பற்றி நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணிக்கோங்க, எத்தனை வருஷமாக தொழில் செய்கிறீங்க அந்த இயர் செலக்ட் பண்ணிக்கோங்க, எக்ஸ்பீரியன்ஸ் இயர் எவ்வளோ போட்டுக்கோங்க. அடுத்தது நீங்கள் சேவ் அண்ட் கண்டினியூ கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்க் டீட்டெயில் கேட்கும், பேங்க் டீட்டெயில் பார்த்து நீங்கள் அக்கௌண்ட் நம்பர் ஃபஸ்ட் டைப் பண்ணிக்கோங்க, பாஸ்புக்கில் பார்த்து நீங்கள் அக்கௌண்ட் நம்பர் டைப் பண்ணிக்கலாம். நான் அக்கௌண்ட் நம்பர் டைப் பண்ணிக்கிறேன், அக்கௌண்ட் நம்பர்லாம் கரெக்டாக பார்த்து டைப் பண்ணிக்கோங்க, ஒரு நம்பர் மிஸ் ஆகக்கூடாது. ரீகன்ஃபர்மேஷனுக்காக இன்னொரு தடவை அக்கௌண்ட் நம்பர் டைப் பண்ணிக்கிறேன், அக்கௌண்ட் நம்பர் டைப் பண்ணிட்டேன், ஸ்க்ரோல் டவுன் பண்ணி அக்கௌண்ட் ஹோல்டர் நேம் டைப் பண்ணிக்கிறேன், அக்கௌண்ட் ஹோல்டர் நேம் டைப் பண்ணிக்கோங்க. உங்கள் பேங்கோட ஐஎஃப்சி கோடு எங்கே டைப் பண்ணிக்கோங்க இந்த பாக்ஸில். உங்கள் பேங்க் நேம் டைப் பண்ணிக்கோங்க. பிரான்ச் நேம் டைப் பண்ணிக்கோங்க. சேவ் அண்ட் கண்டினியூ கிளிக் பண்ணிக்கோங்க. எல்லா டீட்டெயில் ஃபில் பண்ணியாச்சு, இப்போ கன்ஃபர்மேஷனுக்காக செக் பண்ணிக்கோங்க, கிராஸ் வெரிஃபிகேஷன் கிராஸ் செக் பண்ணிக்கலாம், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். இப்போ எல்லா டீட்டெயில் செக் பண்ணிக்கோங்க, ஆதாரில் இருக்கிற பேர் ஃபோட்டோ எல்லாமே வந்துருக்கு, பர்சனல் டீட்டெயில்ஸ் நீங்கள் டைப் பண்ணுறதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க.
பர்சனல் டீட்டெயில் செக் பண்ணிக்கோங்க, நாமினி டீட்டெயில் செக் பண்ணிக்கோங்க, அட்ரஸ் செக் பண்ணிக்கோங்க, கரண்ட் அட்ரஸ் செகண்ட் அட்ரஸ் செக் பண்ணிக்கோங்க, பர்சனல் அட்ரஸ், குவாலிஃபிகேஷன் இன்கம் டீட்டெயில் செக் பண்ணிக்கோங்க, ஆக்குபேஷன் டீட்டெயில் செக் பண்ணிக்கோங்க, பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில் நீங்கள் ஃபில் பண்ணுறது கரெக்டாக இல்லையான்னு செக் பண்ணிக்கோங்க. எல்லாம் செக் பண்ணிட்ட பிறகு நீங்கள் அண்டர்டேக் கன்சென்ட்ல ஓகே பண்ணிக்கலாம். ஏதாவது தப்பாக இருந்தால் டீட்டெயில் செக் பண்ணிக்கலாம், இல்லைனா நீங்கள் சப்மிட் கிளிக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது இதுதான் உங்களோட இஷ்ரம் ஐடி கார்டு, யூனிவர்சல் அக்கௌண்ட் நம்பர். க்ரீன் பாக்ஸுக்கு கிளிக் பண்ணி நீங்கள் அந்த ஐடி கார்டு பிடிஎஃப் ஃபார்மேட்டில் மொபைலில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். கம்ப்ளீட் ரெஜிஸ்ட்ரேஷன் கிளிக் பண்ண பிறகு உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆகும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். சேனலில் புதுசாக இருந்தால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சந்திக்கலாம் அடுத்த வீடியோவில். அப்போ வரைக்கும் நன்றி, வணக்கம்.